ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம த டால்ஸ் ஹவுஸ் இதை பற்றி பார்க்கலாம். இது யார் எழுதியிருக்காங்கன்னா கேத்ரின் மான்ஸ்ஃபீல்ட். இவங்க வந்து ஒரு மாடர்னிஸ்ட் ரைட்டர். இவங்க நிறைய ஷார்ட் ஸ்டோரிஸ் எழுதியிருக்காங்க. இவங்களுடைய ஃபேமஸ் ஒர்க்ஸ் வந்து கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டோரியில் நம்ம ரெண்டு ஃபேமிலியை பற்றி பார்ப்போம். யாரெல்லாம்னா பர்னல்ஸ் ஃபேமிலி. இந்த பர்னல்ஸ் ஃபேமிலியில் இசபெல், அவங்களுடைய தங்கச்சி லோட்டி, அண்ட் இந்த ரெண்டு பேர்த்தோட குட்டி தங்கச்சி கேஸா, மூணு பேர் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க கூட ஆன்டி பெரல் அப்படிங்கிற ஒருத்தவங்களும் இருக்காங்க. அது போக இன்னொரு ஃபேமிலி யாருன்னா கெல்விஸ் ஃபேமிலி. இந்த ஃபேமிலியில் இல் அண்ட் எல்ஸ் இந்த ரெண்டு சிஸ்டர்ஸும் இருக்காங்க. மீதி எல்லாருமே மைனர் கேரக்டர்ஸ் தான். இப்போ நம்ம இந்த ஸ்டோரிக்குள்ளே போகலாம். பர்னல் ஃபேமிலியில் இசபெல், லோட்டி, கெய்ஸா மூணு சிஸ்டர்ஸ் இருக்காங்களே. இந்த மூணு சிஸ்டர்ஸ்க்காக மிஸ்ஸஸ் ஹே அப்படின்னு ஒருத்தவங்க வந்து கிஃப்ட் கொடுப்பாங்க. என்ன கிஃப்ட்னா டால் ஹவுஸ். மிஸ்ஸஸ் ஹே வந்து அந்த இடத்த விட்டு டவுனுக்கு போவாங்க. ஸோ டவுனுக்கு போகிறனால இவங்களுக்கு ஒரு கிஃப்ட்டை கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டால் ஹவுஸ் வந்து வாங்கி கொடுத்துருப்பாங்க. சாதாரண டால் ஹவுஸ் கிடையாது, இது ரொம்ப பெருசாகவும் பிரம்மாண்டமாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்கும். இந்த டால் ஹவுஸ் இந்த டால் ஹவுஸ் இந்த சிஸ்டர்ஸுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்கும். இந்த டால் ஹவுஸ் புதுசுங்கிறனால அதில் வந்து பெயிண்ட் ஸ்மெல் வரும். அதனால் ஆண்ட் பெரல் என்ன சொல்லுவாங்க, இந்த பெயிண்ட் ஸ்மெல்லால் மூணு சிஸ்டர்ஸுக்கும் உடம்பு சரியில்லாமல் போயிடக்கூடாது அப்படிங்கறக்காக இந்த டால் ஹவுஸை கோர்ட்யார்டில் கொண்டு போய் வைக்க சொல்லுவாங்க. அதை கார்ட்டரும் பேட்டும் கோர்ட்யார்டில் கொண்டு போய் ரெண்டு உட்டன் பாக்ஸ் மேலே கொண்டு போய் வைப்பாங்க. இந்த டால் ஹவுஸில் டிராயிங் ரூம், டைனிங் ரூம், கிச்சன், ரெண்டு பெட்ரூம் இருக்கும். அந்த அளவுக்கு இந்த டால் ஹவுஸ் வந்து ரொம்ப பெருசானது. அது மட்டும் இல்லாமல் ரெண்டு சிம்னி இருக்கும். அப்புறம் வால்ஸில் பிக்சர்ஸ்லாம் தொங்க விட்டுருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு இந்த டால் ஹவுஸ் வந்து ரியலான ஹவுஸ் மாதிரியே இருக்கும். நாலு விண்டோஸ் இருக்கும். அந்த நாலு விண்டோஸுமே ரியலான விண்டோஸ் மாதிரியே இருக்கும். ஸோ ரொம்ப அழகாக இருக்கும். அந்த மூணு சிஸ்டர்ஸுக்கும் இந்த டால் ஹவுஸை ரொம்ப பிடிச்சி போயிருக்கும். ஸோ அதிலேயே இந்த குட்டி தங்கச்சி கேஸாக இருக்காங்களே, அவங்களுக்கு அந்த வீட்டில் ஒரு குட்டி லேம்பு வந்து இருக்கும். அந்த லேம்பு நம்ம குட்டி தங்கச்சி கேஸாக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போய் அவங்க வீட்டில் இருக்கிற பிரம்மாண்டமான டால் ஹவுஸை பற்றி அவங்க கூட படிக்கிற எல்லார்ட்டையுமே சொல்கிறாங்க. ஸோ யார் சொல்கிறாங்கன்னா இசபெல் சொல்கிறாங்க, மொதல் அக்கா சொல்கிறாங்க, இசபெல் சொல்கிறாங்க. எப்போ சொல்கிறாங்கன்னா ப்ளே டைம் அப்போ சொல்கிறாங்க. ஸோ இவங்க டால் ஹவுஸை பற்றி இங்கே வீட்டில் டால் ஹவுஸ் இருக்குது, இப்படி இருக்குது, அப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லும் போது அவங்க ஸ்கூலில் இருக்கிற எல்லாருமே இவங்களை சுற்றி நிற்கிறாங்க. எக்ஸப்ட் இல் அண்ட் எல்ஸ், இந்த ரெண்டு பேருமே கெல்விஸ் ஃபேமிலியை சேர்ந்தவங்க. இவங்க ரெண்டு பேருமே போர்ஸ் அப்படிங்கிறனால பெருசாக இவங்கள எதுலேயுமே சேர்த்துக்கிட மாட்டாங்க. ஸோ இவங்க வந்து எல்லாத்துலேயுமே ஒதுங்கி தான் இருப்பாங்க. ஸோ அதனால் இவங்க டால் ஹவுஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போதும் இவங்க வந்து ஒதுங்கி தான் இருக்காங்க. இவங்க ஊரில் ஒரே ஒரு ஸ்கூல் தான் இருக்குது. அந்த ஸ்கூலில் ஜட்ஜோட பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, டாக்டர், ஸ்டோர் கீப்பர், மில்க்மேன் அண்ட் போர்ஸ், யாருடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, ரிச் அண்ட் போர்ஸ் எல்லாருக்குமே ஒரே ஸ்கூல் தான். ஒன்றா தான் படிக்காங்க. பட் ஒன்றா படித்தாலும் அவங்களுக்குள்ள அந்த ரிச் அண்ட் போர் அந்த பிரிவினை வந்து அவங்களுக்குள்ள இருக்குது. இந்த எல் அண்ட் சாரி லில் அண்ட் எல் இருக்காங்களே, இந்த ரெண்டு பேரும் பெருசாக பேசவே மாட்டாங்க, ரொம்ப அமைதியாக தான் இருப்பாங்க. பேசவே மாட்டாங்க அப்படிங்கிறத விட இவங்களை பேச விடாமல் போர்ஸ் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இவங்களை அடக்கி வச்சுருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த பர்னல்ஸ் ஃபேமிலியில் இருக்கிற டால் ஹவுஸை பார்க்க இவங்க ஸ்கூலில் இருக்கிற எல்லா சில்ட்ரன்ஸுமே வராங்க. ஃபஸ்ட்டு யார் வராங்கன்னா எமி கோல் அண்ட் லீனா லோகன். இந்த ரெண்டு பேர் தான் மொதல் அந்த டால் ஹவுஸ் வந்து பார்க்குங்க. எல்லாருமே டால் ஹவுஸை வந்து பார்த்துட்டு இந்த டால் ஹவுஸ் இப்படி இருக்குது அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த டால் ஹவுஸை பற்றி பெருமையாக வந்து சொல்கிறாங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோரும் வந்து இந்த ஸ்கூலில் இருக்கிற எல்லாருமே டால் ஹவுஸை வந்து பார்த்துட்டாங்க. எக்ஸப்ட் லில் அண்ட் எல்ஸ், இவங்க ரெண்டு பேர் போர்ஸுங்கிறனால டால் ஹவுஸை பார்க்க இவங்கள அக்செப்ட் பண்ணலை. லில் அண்ட் எல்ஸ் இருக்காங்களே, இந்த ரெண்டு பேருடைய அம்மா வந்து ஒரு வாஷர் விமன். வீடு வீடாக போய் அவங்ககிட்டேருந்து துணி வாங்கி அவங்களுக்கு அந்த துணியை துவைச்சி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வில்லேஜுக்குள்ள ஒரு காசிப்பு இருக்குது. என்னென்னா இந்த லில் அண்ட் எல்ஸ் இருக்காங்களே இவங்களுடைய அப்பா பிரிசனில் இருக்காங்க அப்படிங்கிற பேச்சும் சுற்றிக்கிட்டு இருக்கும். இவங்க தான் இவங்க ஸ்கூல்லையே ரொம்ப போரான கேர்ள்ஸ். ஸோ பெருசாக எதுலேயுமே இவங்கள எதுலேயுமே சேர்த்துக்கிட மாட்டாங்க. அந்த வீட்டில் இருக்கிற குட்டி தங்கச்சி கேஸாக இருக்காங்கள, அவங்க வந்து அவங்க அம்மாட்ட கேட்பாங்க, நான் வந்து லில்லையும் எல்ஸாவையும் டால் ஹவுஸை பார்க்க கூட்டிகிட்டு வர்றேன். ஆனால் அவங்க அம்மா வந்து பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. பட் ஒன் டைம் என்ன ஆகுனா ஒரு ஆஃப்டர்நூன் போல் கேஸா வந்து இல்லையும் எல்ஸையும் பார்ப்பாங்க. அவங்க அம்மா போட்ட ரூல்ஸை பிரேக் பண்ணி அவங்கள வந்து இன்வைட் பண்ணுவாங்க. இல்லையோ எல்ஸையோ டால் ஹவுஸை பார்க்க வாங்க அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேரும் டால் ஹவுஸை வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த டைம் பார்த்து அண்ட் பெரல் வந்து வந்துடுவாங்க. ஸோ கெல்ஸ் ஃபேமிலியில் இருக்கிற அந்த போரான ரெண்டு சில்ட்ரன்ஸை பார்த்தோன்னே நீங்கள் எதுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சத்தம் போட்டு அவங்கள திட்டி அவங்கள அனுப்பி விட்டுருவாங்க. ஸோ அந்த ஏர்லி ஆஃப்டர்நூன் ஆன்டி பெரல் இருக்காங்களே இவங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கும். அந்த லெட்டர் யார் அனுப்பியிருப்பாங்கன்னா தில்லி அப்படிங்கிறவங்க அனுப்பியிருப்பாங்க. இந்த லெட்டர் எப்படிப்பட்ட லெட்டர்னா ஆன்டி பெரலையே பயம்படுத்துகிற ஒரு லெட்டர். ஸோ அந்த லெட்டரில் நீங்கள் வந்து
புல் மேன்ஸ் புஷிக்கு வந்து வரணும் நைட்டு போல். வரலன்னா நான் உங்களுடைய மெயின் டோருக்கு வந்து நான் உங்கள் கதவை வந்து தட்டி எதுக்கு வரலன்னு கேட்பேன், அதனால் நீங்கள் வந்துருங்க அப்படின்னு சொல்லி அவங்கள மிரட்டுற மாதிரி இந்த லெட்டர் வந்து எழுதியிருப்பாங்க. இது வந்து ஆண்டபெரலுக்கு தெரியாதவங்களாம் கிடையாது, வில்லி வந்து ஆண்டபெரலுக்கு தெரிஞ்சவங்க தான். பட் யார் என்னங்கிற விஷயம்லாம் நம்மளுக்கு ஸ்டோரியில் தெளிவாக கொடுக்கல. நம்ம வந்து மேபி இவங்களுடைய லவராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அசியம் பண்ணிக்கலாம், இல்லைனா அவங்களுக்கு தெரிஞ்சவங்க சம்திங் எப்படியாவது இருக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த இல்லையும் எல்சியும் வந்து சத்தம் போட்டு அனுப்பி விட்டாங்கள, அவங்க ரோட் பக்கத்தில் இருக்கிற ஒரு ட்ரைனேஜ் பைப் மேலே கொண்டு போய் உட்காருவாங்க. போய் உட்காந்துட்டு எல்ஸ் இருக்காங்களே எல்ஸ் வந்து சிரிப்பாங்க. ஸோ இதை நம்மளுடைய ஆத்தர் ரேர் ஸ்மைல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ரெண்டு சில்ட்ரன்ஸுமே இந்த ரெண்டு சிஸ்டர்ஸுமே அவங்களுடைய ஸ்கூலில் ரொம்ப அமைதியாக தான் இருப்பாங்க, பேசவே மாட்டாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல பேச மாட்டாங்க அப்படிங்கிறத விட அவங்கள பேச விடாமல் அடக்கி தான் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க பெருசாக பேசவும் மாட்டாங்க சிரிக்கவும் மாட்டாங்க. ஸோ இந்த எல்ஸ் வந்து சிரிக்கிறத ரேர் ஸ்மைல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. சிரிச்சுட்டு அவங்களுடைய அக்காட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்களுடைய அக்கா லில் கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வந்து அந்த லேம்பை பார்த்தேன், ஐ சீன் த லேம்ப் அப்படின்னு சொல்லி மெதுவாக சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இவங்க இந்த ஸ்டோரியிலே பேசினா ஒரே வார்த்தைனா ஐ சீன் த லேம்ப், இந்த வார்த்தை தான் அவங்க பேசியிருப்பாங்க. ஸோ அப்படி வந்து சொல்லுவாங்க. மொதல் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல அந்த குட்டி தங்கச்சி கேஸாவுக்கு அந்த குட்டி லேம்ப் வந்து பிடிக்கும்னு, அந்த லேம்பை தான் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி இந்த சிஸ்டர் வந்து அவங்களுடைய சிஸ்டர்கிட்ட சொல்லுவாங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த ஸ்டோரி. இந்த ஸ்டோரி மூலமாக இந்த சொசைட்டி எப்படி இருக்குது, ரிச் அண்ட் புவர் அப்படிங்கிற பாகுபாடு எவ்வளோக்குள்ளே இருக்குது, இந்த எக்கனாமிக் கிளாஷ் வந்து எவ்வளோக்குள்ளே இருக்குது அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்று என்னென்னா, அந்த குட்டி தங்கச்சி கேஸாக இருக்காங்கள அவங்க வந்து ரிச் புவர் எதுவுமே பார்க்க மாட்டாங்க. அவங்க வந்து அந்த சின்ன பசங்க லில் அண்ட் எல்ஸ் ரெண்டு பேருமே பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஆசைப்படுவாங்க. பட் யார் அதை தடுக்கிறதுனா அந்த வளர்ந்த அடல்ட்டு தான், ஆண்டபெரல் தான் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறத தடுக்காங்க. ஸோ இவ்வளோ தான். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஹாவ் அ நைஸ் டே அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப்.